வணக்கம் நண்பர்களே, நான் விக்னேஷ்வன் சென்னை மைன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் சென்னை மைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 5 வீடியோஸ் வந்து ஐடி மேனுஃபேக்சரிங்கில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 5 வீடியோஸும் பார்க்காதவங்க ஐடி மேனுஃபேக்சரிங் ப்ளேலிஸ்ட்டில் போய் அந்த வீடியோலாம் பாருங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கடைசியாக வந்து ஸ்டீடியோகிராஃபி ப்ராசஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்டீடியோகிராஃபி ப்ராசஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். அதாவது ஐடி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ அதை தவிர்த்து நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கும் ஐடி மேனுஃபேக்சரிங் என்ன சம்மந்தம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை தொடர்ந்து வந்து இன்னும் 2-3 வீடியோஸ் வரும். ஸோ அதை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம கிளாஸ் ஃபிக்ஷன் ஆஃப் ஐடி மேனுஃபேக்சரிங்கில் இருக்க மற்ற ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபிசிக்கல் பார்ட் இருக்கும், ஆனால் அந்த ஃபிசிக்கல் பார்ட்டோட டிசைன் டயக்ராம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் பார்ட்டை வச்சு அதோடய டிசைன் டயக்ராமை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு ட்ராயிங் இருக்கும், அந்த ட்ராயிங்கில் இருந்தால் நம்ம காம்பவுண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். பட் இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர். அதாவது என்கிட்ட வந்து ஒரு பார்ட் இருக்கும், அந்த பார்ட்டோடலேருந்து என்னோடய டிசைன் ட்ராயிங்கை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசைன் ட்ராயிங்கை வச்சு நான் அந்த ஆப்ஜெக்டே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னிக்கோட அட்வான்டேஜ். அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஃபார்வர்ட் இன்ஜினியரிங்கும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபார்வர்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஐடியா கான்செப்ட் இருக்கும், அந்த ஐடியா கான்செப்ட் வந்து ப்ராடக்டாக நம்ம உருவாக்குவோம். ஸோ அதுதான் ஃபார்வர்ட் இன்ஜினியரிங். அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது என்னோட வந்து அந்த ப்ராடக்ட்டை நான் உருவாக்க போகிற ப்ராடக்ட்டுக்கான ஸ்கெட்செல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கெட்சை வச்சு நான் 3D மாடல் உருவாக்குவேன், அதாவது டிசைன் உருவாக்குவேன். ஸோ அந்த டிசைனை வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிப்பேன் அந்த காம்போனெண்ட்டை. ஸோ டிசைன் ட்ராயிங் வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த காம்போனெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காம்போனெண்ட் வந்து புதுசாக ஒரு காம்போனெண்ட்டாக வந்து நான் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் இன்ஜினியரிங். அதாவது நம்மளோட ஐடியா வந்து ப்ராடக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை வந்து மாடிஃபை பண்ணி நீங்கள் இன்னொரு காம்பவுண்ட் உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்க அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட்டை வச்சு அந்த டிசைன் ட்ராயிங்கை ரிட்ரைவ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட்டுக்கான டிசைன் ட்ராயிங் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்லேருந்து அதோட டிசைன் ட்ராயிங்கை ரிட்ரைவ் பண்ணுறீங்க. ஸோ டிசைன் ட்ராயிங் ரிட்ரைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு டிசைன் ட்ராயிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. அந்த டிசைன் ட்ராயிங் வச்சு உங்களோட மாடிஃபைடு ப்ராடக்டை நீங்கள் உருவாக்குங்க. அந்த மாடிஃபைடு ஆர் ரீ இன்ஜினியரிங் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணுறீங்க. இந்த கான்செப்ட் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அடுத்து நீட் ஃபார் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இப்போ வந்து என்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் டிசைன் இருக்குது, ஆனால் அந்த டிசைனில் வந்து சில முக்கியமான ப்ராடக்ட் டேட்டஸ்லாம் மிஸ் ஆகுது அப்படின்றப்போ அந்த டிசைனை வந்து நான் ரீடிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிசைனை ரீடிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு காம்போனெண்ட் இருக்குது, அந்த காம்போனோட டிசைன் டேட்டஸ்லாம் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த காம்பவுண்டை வச்சே வந்து உங்களால் 3D டிசைன் டேட்டாஸ் எல்லாமே உங்களால் வந்து திரும்ப வந்து ரிட்ரை பண்ண முடியும். ஸோ அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேட் டிசைன் டேட்டா வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அப்பயும் நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஒரிஜினல் கேட் டேட்டா வந்து பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்குது, அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து அந்த பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்க டிசைனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே வந்து அந்த காம்பவுண்டை வச்சு திரும்ப அந்த டிசைன் டேட்டாஸை வந்து க்ரியோவில் வந்து ரிட்ரைவ் பண்ணிவிட்டோம் அந்த க்ரியோ டிசைன் டேட்டா வச்சு உங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் ஆஃப் ப்ராடக்ட் காம்போனன்ஸ். இப்போ முதல்ல வந்து பெஞ்ச் மார்க்கிங் என்ன என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் ஆஃப் ப்ராடக்ட் காம்போனன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஸோ பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து டாப் மோஸ்ட் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து ஆல்ரெடி டாப் மோஸ்ட் இருக்க ஒரு பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். என்னோடய பெர்ஃபார்மன்ஸும் அவனோட பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸை அவங்க எப்படி ரீச் பண்ணாங்கன்றதை வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ரீச் பண்ண ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்னோடய கம்பெனியை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைப்பேன். ஸோ இதுதான் பெஞ்ச் மார்க்கிங் சொல்லுவோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் ஆஃப் ப்ராடக்ட் காம்போனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ வந்து நான் சொன்ன அந்த டாப் மோஸ்ட் பென் மேனுஃபேக்சர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டுருப்பாரு மார்க்கெட்டில், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம், அது வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன நினைப்பேன், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நானும் லான்ச் பண்ணணும். ஆனால் அதே மாதிரி ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்து அதுக்கு பேட்டர்ன் வாங்கி வச்சுருப்பார். நான் என்ன பண்ணேன்னா அந்த ப்ராடக்ட்டு எடுத்து மாடிஃபை பண்ணி
அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்டாக வந்து நான் ரீடிசைன் பண்ணி நான் லான்ச் பண்ணலாம். அப்படி மாடிஃபை பண்ணால் அந்த ப்ராடக்டோட டிசைன் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், ஆனால் என்ன டிசைன் டீட்டெயில்ஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ப்ராடக்டை வச்சு அந்த டிசைன் டீட்டெயில்ஸ் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வச்சு அந்த டிசைன் டீட்டெயில்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு தேவையான மாடிஃபிகேஷனாக பண்ணி நான் ஒரு புது ப்ராடக்டாக வந்து மார்க்கெட் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னிக் வந்து அதில் யூஸ் பண்ணலாம், அதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் பார்ட்டாவோ இல்லை எக்ஸிஸ்டிங் பார்ட்டாவோ தான் இருக்கும். ஸோ இந்த டேமேஜாக எக்ஸிஸ்டிங் பார்ட்டை தான் வந்து நான் ரீடிசைன் பண்ணி ஒரு புது பார்ட்டாக உருவாக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த டேமேஜ் பார்ட்டில் வந்து டேட்டாஸ் வந்து கேப்சர் பண்ணுவேன். டேட்டா கேப்சர் பண்ணுறது தான் வந்து நான் சிஎம்எம்ஓ இல்லை லேசர் ஸ்கேனரோ இல்லை ஸ்டீரியோ ஸ்கேனிங்கோ ஏதோ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி நான் டேட்டாஸ் வந்து கேப்சர் பண்ணுவேன். ஸோ இதில் எப்படி எப்படி வந்து டேட்டாஸை கேப்சர் பண்ணுறது, எப்படி வந்து அதை சாலிட் மாடலாக கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சிஎம்எம் யூஸ் பண்ணி டேட்டா கேப்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிஎம்எம் யூஸ் பண்ணி டேட்டா கேப்சர் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த ப்ரோப்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அதான் வந்து ஸ்கேன் டேட்டா ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோம்னா, அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளவுட் பண்ணுவோம். அதாவது வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி க்ளவுட் டேட்டா பாயிண்ட்ஸாக உருவாக்கும். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து டேட்டா ப்ராசஸிங்கில் என்ன பண்ணுவோம்னா, தேவையில்லாத டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதான் நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் செக்மெண்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரேஷன் ஆஃப் பவுண்ட்ரி கர்வ்ஸ் ஃபார் பாத்ஸ். ஸோ அதை வந்து நான் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் வந்து பவுண்ட்ரி கர்வ்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஃபஸ்ட் பவுண்டரி கர்வ்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நான் சர்ஃபேஸ் மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். ஒன் சர்ஃபேஸ் மாடல் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அது சர்ஃபேஸ் மாடலை சாலிட் மாடலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய பார்ட்டை வந்து சாலிட் மாடலாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது டேமேஜாக எக்ஸிஸ்டிங் பார்ட்டை வந்து சாலிட் மாடலாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் சாலிட் மாடலாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இந்த சாலிட் மாடலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் க்ரியோ, சாலிட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். அந்த சர்ஃபேஸ் மாடலை சாலிட் மாடலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷன்ஸ்லேயும் அந்த சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். செஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து டிசைன் ட்ராயிங்கை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டிசைன் ட்ராயிங் வச்சு உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஐடி மேனுஃபேக்சரிங் பண்ண போனீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் 3D மாடல் ரெடி பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து க்யூராலையோ இல்லை ஏதாவது ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் ஐடி மேனுஃபேக்சரிங் வந்து ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம். இதே வந்து நான் சிஎன்சியில் பண்ண போகிறேன் கன்வர்ஷன் டெக்னிக்னா, நீங்கள் டிசைன் ட்ராயிங் எடுத்து அந்த டிசைன் ட்ராயிங் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காம்பவுண்டாக மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கார் ரீடிசைன் பண்ணலான்றது தான் காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார் இருக்குது, அந்த கார்லேருந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க. அந்த டேட்டா பாயிண்ட்ஸை வந்து மெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் மாடலாக மாற்றுறீங்க. அந்த சர்ஃபேஸ் மாடலை வந்து சாலிட் மாடலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க. அந்த சாலிட் மாடலை வச்சு உங்களுடைய காம்போனண்ட்டை திருப்பி ரீடிசைன் பண்ணி புதுசாக ஒரு காரையே வந்து லான்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு காம்போனண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம், ரீடிசைன் பண்ணலாம். ஸோ இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கும் ஐடி மேனுஃபேக்சரிங்க என்ன சம்மந்தம், அதோட ரிலேஷன் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஐடி மேனுஃபேக்சரிங் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளேலிஸ்ட்டை மறக்காமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் சென்னை மெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.